வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளும் ஏகமாய் நிறைந்த அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் அருளாற்றலும் இந்த இணையவழி வகுப்பிற்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் இருந்து அருள் புரியட்டும், கருணை புரியட்டும். வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட, என்னை யான் அறிய வேண்ட, இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தேன், சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை பழ வீணைகள் போக முயன்ற வழி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட, இறைவா என் குருவாய் வந்தா. இணைப்பில் இணைந்திருக்கும் இரு பால் அன்பர்களையும், சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்கு செல்கிறோம். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றிக்கு விழிப்புணர்வு. வெற்றிக்கு விழிப்புணர்வு. வெற்றி, வெற்றி என்பது நினைத்தது நினைத்தபடி நடக்க வேண்டும், நினைப்பதெல்லாம் நடந்தால் வெற்றி. அந்த அளவிலே ஒவ்வொருவரும் வெற்றி அடைய வேண்டும், நினைத்தது நிறைவேற வேண்டும், எண்ணியது எண்ணியபடி நடக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் விரும்புகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி. மாணவ பருவத்தில் கல்வியில் வெற்றி, பொருளீட்டும் காலத்தில் பொருள் ஈட்டுவதில் வெற்றி, குடும்பத்தை ஏற்கும் போது குடும்ப வாழ்க்கையில் வெற்றி, குடும்ப வாழ்க்கை ஏற்று ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு ஆன்மீகத்தில் வெற்றி. இவ்வாறு ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு துறைகளிலும் வெற்றி என்பது எளிதாக அமைய வேண்டுமாயின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் விழிப்புணர்வோடு இருப்போமானால் வெற்றி நிச்சயம். நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு விழிப்புணர்வு மிகவும் மிக மிக அவசியம். விழி என்பது கண்ணின் ஒரு பகுதி, கண்ணின் ஒரு பகுதியை குறிக்கக்கூடிய பெயர் சொல் விழி என்பது. அதையே வினை சொல்லாக எடுத்துக்கொள்வோமானால் உறக்கத்திலிருந்து உணர்வுக்கு வருவது. விழித்தெழுவது என்பது உறக்கத்திலிருந்து உணர்வுக்கு வருவதைத்தான் வினை சொல்லாக விழி என்றும் பயன்படுத்துகிறோம். பெயர் சொல்லாக கண்ணின் ஒரு பகுதியை குறிக்கக்கூடிய விழி என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. கண் திறந்து தான் இருக்கு, ஆனால் உணர்வு இல்லை. பார்த்துருக்குறோம்ல அன்றாட வாழ்க்கையில், நல்லா படுத்திருப்பாரு, கண்களை திறந்திருப்பாரு, அசைவுகள் ஏதும் இருக்காது, ஈவன் இமை கூட அசையாது, கண்கள் திறந்திருக்கும். அந்த நிலை கண்கள் திறந்திருந்தாலுமே
அந்த நிலையில் அவருக்கு உணர்வற்ற நிலை, அதை கோமா என்றும் சொல்கிறோம். கோமா என்பது உணர்வற்ற நிலை. அந்த உணர்வில்லாத நிலையில் கண்கள் திறந்திருந்தாலும் அது விழிப்பு நிலையாகாது, முழுமையான விழிப்பு நிலையாகாது. அப்போ கண்களில் உணர்வு இருந்தால் விழிப்பு. சரி, கண்களில் தான் உணர்வு இருக்கு, விழிப்பு தவறுவது இல்லையா? அதுவும் சில நேரங்களில் தவறி விடுகிறது. கண்களை விழித்துக் கொண்டிருக்கும் போது அந்த விழிப்பு நிலை தவறி விடுகிறது. அந்த தவறாது இருக்கக்கூடிய நிலையைத்தான் வந்து அயராத நிலை, அதை அயராத விழிப்புணர்வு என்று அருட்தந்தையவர்கள் சொல்கிறார். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய அயரா விழிப்புணர்வு. அறிவு உணர்வு விழிப்பு நிலையிலிருந்துதான் உண்மையான விழிப்பு நிலை. அந்த உணர்வுடன் கூடிய விழிப்பு நிலையைத்தான் வந்து விழிப்பு உணர்வு என்று சொல்கிறோம். உணர்வு விழிப்பு நிலையில் இருந்தால் அதை விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். ஆக வெற்றி அடைய வேண்டுமானால் வெற்றிக்கு விழிப்புணர்வு அவசியம் ஆகிறது. வெற்றிக்கும் விழிப்புணர்வுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. விழிப்புணர்வு தவறும் போதுதான் வெற்றி தவறுகிறது. ஆக வெற்றி அடைய வேண்டுமாயின் விழிப்புணர்வு தவறாத நிலையில் இருக்கு. இது நம்ம ஆரம்ப காலத்திலேயே நாம் மனவளக்கல என்பவர்களாகிய நாம் தவம் பயிலும் காலத்திலேயே இந்த விழிப்பு நிலை நமக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்பிக்கப்படுகிறது. எப்படி தவத்துக்கு உட்கார்றோம், தவத்துக்கு உட்காரும் போதே நமக்கு பயிற்றுவிப்பவர், பயிற்றுவிக்கும் ஆசிரியர் தலை கழுத்து முதுகந்தண்டு நேராக அமர்ந்து கொள்ளவும் என்று சொல்லித்தான் நமக்கு இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தலை கழுத்து முதுகந்தண்டு நேராக அமர்ந்திருப்போமானால் அந்த விழிப்பு நிலை தவறாத நிலை வருகிறது. ஒரு ஸ்டெடியான நிலை, ஒரு நிலைத்த நிலை உடம்புக்கு ஏற்படுகிறது. அப்பவே நமக்கு அந்த விழிப்புணர்வின் ஆரம்ப கட்டம் தியானத்தின் தொடக்கத்திலேயே வந்து தலை கழுத்து முதுகந்தண்டை நேராக வைத்துக் கொள்ளவும், அந்த நிலையில் தான் நமக்கு பயிற்சிகள் தொடங்குகிறது. அந்த அமர்தலிலேயே விழிப்பு நிலை வலியுறுத்தப்படுகிறது. அப்போதும் நாம் நம்மை அறியாமலே இந்த முதுகு ஒரு பக்கமாக வளைகிறது, கழுத்து கீழே சரிகிறது, அந்த விழிப்பு நிலையிலிருந்து தவறுதலும் ஏற்படுகிறது. அதை நாம் சரி செய்து விழுகிறோம். ஐயோ நாம குனிகிறோம், ஐயோ நாம தலையை கவிழ்கிறோம் அப்படி சொல்லி உணர்வு வரும்போது அதை நாம் சரி செய்து விழுகிறோம். அந்த நிலையில் விழிப்பு நிலை என்பது ஒவ்வொரு நிலையிலையும் வலியுறுத்தப்படுகிறது. தவத்தின் நோக்கமே வந்து விழிப்புணர்வோடு இருக்கும் நிலையை கொண்டு வருவதற்காகத்தான். தியானம் கத்துக்கிறோம், தியானம் கத்துக்கிட்டு நாம் எல்லாம் தவ யோகிகளாக, தினசரி தவசீலர்களாக, தவம் செய்து கொண்டு இருக்கும் சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதன் முக்கிய நோக்கமே வந்து ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் விழிப்புணர்வு தவறாத நிலையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, தொழில் ரீதியாக தொழில் செய்யும் இடங்களிலே, வியாபாரம் செய்யும் இடங்களிலே, ஒவ்வொரு நிலையிலும் நாம் விழிப்புணர்வோடு இருப்போமாயின் வெற்றி உறுதியாகிவிடும். தவ நிலையில் அருட்தந்தை அவர்கள் நமக்கு முதல் விழிப்புணரையை ஆகினை தவம் என்று சொல்லக்கூடிய புருவமய தவம் கற்றுக்கொண்ட போதே விழிப்பு நிலையை மகரிஷி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அன்னவர் உணர்த்தி ஆக்கினை சக்கரம் அசைவில் சுழலில் அறிவை பொறுத்த என் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது. என் நிலை மறந்து நான் இனி எச்செயலையும் எங்கும் எப்போதும் ஏற்றாதிருக்கவும் முன் நிகழ் பின் என்னும் முக்காலத்தையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் செய்யவும் ஏற்ற திறன் வளர்கின்றது. உய்ய நல்லறிவின் ஒளி மிகுகின்றது. அந்த ஆகினையில் தவம் செய்ய 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 என் நிலை மறந்து யான் இனி எச்செயலையும் எப்போதும் எங்கும் ஏற்றாதிருக்கவும்
முன் நிகழ் பின் எனும் முக்காலத்தை முறையாய் இணைத்து. முன் என்றால் பாஸ்ட், நிகழ் பிரசன்ட், பின் ஃபியூச்சர் வருங்காலம். அதுதான் முன் நிகழ் பின் எனும் முக்காலத்தையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் சொல்லவும் ஏற்ற திறன் வளர்கின்றது. உய்ய நல் அறிவின் ஒளி மிகுகின்றது. அறிவு அங்கே விழிப்பாயிருந்து ஒளியாய் திகழ்கின்றது என்ற ஒரு கவியிலே ஆகினை சக்கரத்தில் ஆகினை தியானத்தின் பலனாக ஆகினையிலேயே இந்த விழிப்புணர்வு நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இது அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு சாதாரண மனிதராக யதார்த்தமான சூழ்நிலைகளிலும் இந்த விழிப்புணர்வு வலியுறுத்தப்படுகிறது. நாம் எல்லாம் மனவளக்கல் என்பர்கள், மனவளக்கலை பயின்று பயிற்சி செய்து வருகிறோம், அருட்தந்தையின் தத்துவங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அதில் வலியுறுத்தப்படுகிற கருத்து தான் விழிப்புணர்வு. ஏன் சாதாரண மக்களுக்கெல்லாம் இது இல்லையா, சொல்லப்படலையான்னு கேட்டால் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ ஒரு குழந்தை வெளியில் போகுது, பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க கவனமாக போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கவனம், ஜாக்கிரதை, பார்த்து போயிட்டு வா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மை விழிப்பு நிலையில் வைத்து கொள்வதற்கான வார்த்தைகள் தான், சொற்கள் தான். பெரியவங்க குழந்தைகளையோ ஒரு இளம் வயதினர்களையோ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முற்படும்போது, செய்ய ஆரம்பிக்கும்போது சொல்கிறாங்க பெரியவங்க அவங்க அனுபவத்தில், கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்ப்பா, கொஞ்சம் பார்த்து செய், கவனமாக செய். இப்படியெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைகளில் கேள்விப்படுறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் விழிப்புணர்வுக்கு யதார்த்தமான வார்த்தைகள் தான். விழிப்புணர்வு என்பது நாம் மனவளக்கலை பயின்ற பின் தான் இந்த விழிப்புணர்வு என்ற ஒரு வார்த்தையை நாம் வந்து வலியுறுத்துகிறோம், அதை நாம் கை கொள்கிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கு. அந்த வார்த்தைகளையும் நாம் கடைபிடித்து வருவோமானால் நிச்சயமாக அந்த செயல்களில், அந்த காரியங்களில் வெற்றி கிட்டோம். கவனமாக செஞ்சாலோ, ஒரு பார்த்து செஞ்சாலோ, ஜாக்கிரதையாக செஞ்சாலோ அந்த செயலில் வந்து நிச்சயமாக வெற்றி கிட்டும். அந்த வெற்றி கிட்டுவதற்கான அறிவுரைகள், அறவுரைகள் தான், ஆலோசனைகள் தான் இந்த பார்த்து செய், ஜாக்கிரதையாக செய், கவனமாக செய் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது யதார்த்தமான வார்த்தைகள். இதையே நமக்கு அருள் தந்தைக்கு அருள் பாலித்த திருவருட் பிரகாச வள்ளலார் சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகளும் சொன்னாங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இந்த மூன்று வார்த்தைகள் ராமலிங்க சுவாமிகளின் அடியார்களுக்கு ஒரு போதனையாக இருந்தது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று. பசித்திரு என்றால் அன்னம், சாப்பாடு சாப்பிடாம எப்போதும் பசியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஏதாவது ஒரு பசி, ஆன்மீக பசி, அறிவு பசி, இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு பசி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எப்போதும் உன்னது அறிவு ஒரு தேடல் நிலையிலேயே, ஒரு பசித்த நிலையிலேயே அறிவு இருக்க வேண்டும் என்பதைத்தான் பசித்திரு என்று அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் சொன்னாங்க. அருட்தந்தை அவர்களும் ஒரு கவியில சொல்றாங்க, அன்னம் உண்பதை குறைத்து ஆன்மீக பயிற்சியினை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி, அன்னத்தை அளவாக சாப்பிட்டு புசித்து ஆன்மீக பயிற்சிதனை மேற்கொள்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த பசித்திருக்கும் நிலையில் நமக்கு விழிப்புணர்வு கூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். தனித்திரு, அது ஒவ்வொரு ஆன்மீக சாதனையிலும் ஒவ்வொருவரும் தனித்திருந்து பயிற்சி செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய அனுபவங்களும் அவருக்கு நன்றாக இருக்கும் என்பது. அதை தான் அவ்வை பிராட்டி இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று சொல்லியும், அந்த ஏகாந்த நிலையில்
இருப்பதற்கு தனித்திரை என்று சுவாமிகள் வலியுறுத்தினார்கள். விழித்திரை என்பதற்கு சுற்றி நடப்பனவற்றை விழிப்பு நிலையோடு கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் அது விழித்திரை என்பது. அருட்தந்தையர் அவர்கள் சொன்ன அயரா விழிப்புணர்வு என்பதும் ராமலிங்க சுவாமிகள் சொன்ன விழித்திரு என்பதும் நம்மை சுற்றியுள்ள காரியங்களில் செயல்களில் எப்போதும் ஒரு விழிப்பு நிலை காக்க வேண்டும் என்ற ஒரு மூன்று வார்த்தைகள் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற மூன்று வார்த்தைகளின் முதல் எழுத்து பசித்திரு இல்ல முதல் எழுத்து பா, தனித்திருல முதல் எழுத்து தா, விழித்திருல முதல் எழுத்து வி. இந்த மூன்று முதல் எழுத்துக்களையும் சேர்த்தால் பதவி என்பது எளிதாக கிடைக்கும். பதவி என்றாலே பொருள்துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி அருள்துறையிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருள்துறையில் பதவி என்பது பொருள் ஈட்டுவதற்கு, பொருளாதார ரீதியில் நாம் முன்னேற்றம் காண்பதற்கு வளமடைவதற்கு பொருள்துறையில் பதவியும் வேண்டும். அருள்துறையில் பதவி என்று எடுத்துக்கொண்டால் அதைத்தான் வந்து வீடு பேறு முக்தி மோட்சம் என்றெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். சிவலோக பதவி அடைந்தார் என்று சொல்லி, சிவலோக பதவி என்பது அவர் முழுமை பேறு வீடு பேறு என்ற நிலையை அடைந்த நிலையை குறிப்பதற்குத்தான் அந்த இடத்தில் பதவி. அருள்துறையில் பதவி என்பது வாழ்க்கையில் முழுமையடைந்து முக்தி மோட்சம் வீடு பேறு என்ற நிலைகளை அடைவதைத்தான் பதவி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக அருள் தந்தை அவர்கள் ஆகினையில் உணர்த்திய விழிப்பு நிலை, ராமலிங்க சுவாமிகள் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற சொற்களில் அறிவுறுத்திய விழித்திரு என்ற விழிப்புணர்வு என்ற நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றிக்கு விழிப்புணர்வு என்பது வலியுறுத்தப்பட்டுத்தான் வந்து கொண்டிருக்கிறது. சரி, ஒவ்வொரு நிலையிலும் என்று சொல்லுகிறோமே, அடுத்த நிலையான தவத்தில் துரிய நிலையை நாம் சற்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆகினையிலிருந்து துரிய தவத்திற்கு வந்துவிட்டோம். துரிய தவம் என்பது சிந்தனை ஆற்றலை பெருக்கக்கூடிய தவம், மூளை செல்களை அதிகமாக இயக்கிவிடக்கூடிய தவம். இதெல்லாம் நாம் ஆயிரம் இதழ் தாமரை தவம் இதெல்லாம் நாம் அறிந்த விதம்தான். அப்போ மூளை செல்கள் அதிகமாக இயங்கி சிந்தனை ஆற்றல் பெருகும் போது அதைத்தான் வந்து தற்சோதனைக்கு அடிப்படையான தவம் என்றும் அருள் தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய தற்சோதனை செய்ய முற்படும் போது துரிய தவம் ஏற்றிவிட்டுத்தான் தற்சோதனை தொடங்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் பயிற்சி முறையில் ஒரு நிலையான குறிப்பாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே நமக்கு மேலும் மேலும் பதிவுகள் சேரா வண்ணம் நாம் விழிப்பு நிலையை காக்க வேண்டி உள்ளது. பதிவுகள் சேராத அளவிற்கு துரிய தவம் உதவிகரமாக இருக்கிறது. அதையும் அருட்தந்தையின் கவி வாழ்க்கையிலாகவே நாம் நினைவு கூறுவோம். தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி, தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவில் விழிப்பில் நிலைத்து என்றும், இதுதான் தெளிந்த அறிவில் விழிப்பில் நிலைத்து என்றும், தூயவினை தேன்றா தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். அப்போது துரியத்தில் வந்து தவம் ஏற்றி தீயவினை பதிவுகளை திருத்தி போக்கி, பாவப்பதிவுகளை திருத்துவதற்கும் அதை போக்கிக் கொள்வதற்கும் துரியம். அப்போ என்ன நிகழ்கிறது நம்ம அறிவிற்கு? தெளிந்த அறிவில் விழிப்பில் நிலைத்து என்றும், அங்கு வந்து உய்ய நல் அறிவில் ஒளி மிகுகின்றது என்று சொல்லி ஆகினையில் ஒரு கவியில் குறிப்பிட்டாங்க மகரிஷி. இங்க துரிய நிலை வரும்போது தீயவினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவில் விழிப்பில் நிலைத்து என்றும், அந்த அறிவு விழிப்பு நிலையில நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து, பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களையே கடமையாக கொண்டு நாம் தொழில் செய்து
மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து, மறைபொருளாக இருக்கக்கூடிய அறிவை அறிந்து கொண்டு மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்க, இங்கு வாழும் மக்களுக்கு துன்பம் போக்குவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்று சொல்கிறார்களே, அதே போல நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும், தொண்டு செய்வதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். அதுதான் வந்து யோகத்தின் நிறை என்று சொல்லி துரியத்தில் இருக்கக்கூடிய விழிப்பு நிலையை தெளிந்த அறிவில் விழிப்பு, விழிப்பில் நிலைத்து என்று விழிப்புணர்வை வலியுறுத்துகிறார்கள். சரி, தவத்தில் தான் நமக்கு விழிப்பு நிலை வலியுறுத்தப்படுகிறது. நடைமுறையில் இந்த விழிப்பு நிலை எந்தெந்த நிலைகளில் தவறுகிறது என்றும் நாம் சற்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மருத்துவக்கூடம், மருத்துவக்கூடலில் மருத்துவத்தில் கைதேர்ந்த நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. நாம எல்லாம் பார்த்த அனுபவத்தில் கண்ட நிகழ்வு தான் அது. ஒரு மருத்துவமனையில் மருத்துவ கூடத்தில் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை எல்லாம் சரியாக செய்கிறார்கள். அறுவை சிகிச்சை முடிந்து நோயாளியும் வீடு திரும்புகிறார். நோயாளி வீடு திரும்பிய நாளிலிருந்து அவருக்கு மற்றும் ஒரு உடற்குறைபாடு, வயிற்று வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. வயிற்று வலி விடாத வயிற்று வலியாக இருக்கிறது. மீண்டும் அதே மருத்துவமனைக்கு வந்து தன் குறைபாட்டை மருத்துவர்களிடம் சொல்றாரு. சொல்லும்போது மருத்துவர்கள் எல்லாம், நாம் அறுவை சிகிச்சை தான் சரியாக செய்தோமே, அறுவை சிகிச்சை தான் வெற்றிகரமாக முடிஞ்சு விட்டதே என்று சொல்லி மீண்டும் அந்த நோயாளியை பரிசோதித்து பார்க்கிறார்கள். பார்த்தால் அவரது வயிற்றில் இந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் வயிற்று தைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். அந்த எக்ஸ்ரே என்று சொல்லக்கூடிய நிழற்படத்தில் அப்போ அந்த நிலையில் நாம் எதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால், மருத்துவத்தில் தேர்ந்த நிபுணர்கள் செய்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது, ஆனால் அவர்கள் விழிப்பு நிலை தவறிய நிலையில் ஏற்பட்ட ஒரு சிறு குறைபாடு, இவரது உடலுக்கு குறைபாடாக, உடலுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு குறைபாடாக அமைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு நிலையிலும் நாம் இந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போதுதான் வெற்றி முழுமையாகிறது. அறுவை சிகிச்சை வெற்றியாக செய்தாலும் விழிப்பு நிலை தவறிய நிலையில், அந்த விழிப்பு நிலை தவறிய நிலையில் ஏற்படக்கூடிய குறைபாடை நாம் காண்கிறோம். அந்த குறைபாடை களைவதற்கு, குறைபாடு இல்லாமல் அந்த முழுமையாக வெற்றி அடைவதற்கு விழிப்பு நிலை அந்த இடத்தில் மிக மிக அவசியமாகிறது. இது நம்ம சாதாரண நிகழ்ச்சிகள் என்றால் பார்க்குறோம். சமீபத்தில் நீங்கள் கூட எல்லாருமே கூட பார்த்துருக்கலாம், ஒரு அம்மையார் அவங்க தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு தனிமையான இடத்துல நடந்து போயிட்டுருக்கிறாங்க. இவங்களை கிராஸ் பண்ணி இவங்களை கடந்து செல்லக்கூடிய இரு நபர்கள் ஒரு இருசக்கர வாகனத்தில் வர்றாங்க. ரெண்டு பேருமே நல்லா ஹெல்மெட் போட்டு தான் வர்றாங்க. ஹெல்மெட் போட்டு வந்து இந்த அம்மையார்கிட்ட வந்து ஒரு முகவரி கேட்பது போல, ஒரு அட்ரஸ் கேட்குற மாதிரி ஒரு காகிதத்தை கொடுத்து அந்த அட்ரஸ் கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கும் நம்ம ரொம்ப உதவக்கூடிய ஒரு மனோபாவம், தயவு செய்யக்கூடிய ஒரு மனோபாவம். அவங்களுக்கும் அந்த முகவரியை சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த இருசக்கர வாகனத்தில் பின்பக்கம் அமர்ந்திருக்கும் நபர் அந்த அம்மையாரின் கழுத்தில் உள்ள நகையை, செயினை, அந்த செயினை பறிக்கக்கூடிய சம்பவங்களும், இந்த அம்மா அந்த இருசக்கர வாகனத்தை பிடித்து கொண்டே அந்த இதெல்லாம் வாட்ஸ்அப் இந்த சமூக வலைத்தளங்களிலே பார்த்திருக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு இலகிய மனம் உதவக்கூடிய தன்மை. அந்த நிலையிலும் விழிப்புணர்வு தவறியதனால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான் கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலி, செயின், ஒரு பறிப்பு என்ற ஒரு நிலையும் நாம் வாழ்க்கையில் நடைமுறையாக பார்க்கிறோம். அப்போ உதவி செய்யும் போது கூட ஒரு விழிப்பு நிலையோடு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையை நாம் இருந்தால்தான் அந்த இழப்பு என்பதை நாம் ஈடு செய்ய முடியும், இழப்பில் இருந்து நாம் மீள முடியும் என்பதையும் அந்த இடத்தில் வந்து சிந்திக்க தகுந்ததாக இருக்கிறது. உதவக்கூடிய தன்மை,
ஒரு தயவான தன்மை, ஒரு கருணையான தன்மையிலும் கூட நம்மிடம் வரும் அன்பர்களிடம் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் நாம் அந்த நிலையிலிருந்து, இழப்பிலிருந்து மீள முடியும் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆக ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் விழிப்பு நிலையோடு செயல்பட வேண்டியிருக்கிறது. இன்னும் சற்று கொஞ்சம் சாதாரணமாக சிந்திப்போமானால், சாலையில் செல்லும் போது டிராபிக் லைட் என்று சொல்லக்கூடிய அந்த போக்குவரத்து விளக்கு மூலமாகவும் நாம் அந்த விழிப்புணர்வை ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு நான்கு பக்க சாலைகள் சந்திக்கும் இடம், அதில் அந்த போக்குவரத்து விளக்கு டிராபிக் லேம் நில் கவனி செல் என்று ஒரு வாசகங்களோடு இருப்பதை பார்க்கிறோம். சிவப்பளவுக்கு எரிந்தால் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய நில், அந்த மஞ்சள் விளக்கு எரிஞ்சால் கவனி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, பச்சை விளக்கு எரிந்தால் செல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாக நாம் பார்க்கிறோம். நில் என்று சொன்னாலே அங்கே நாம் விழிப்புணர்வுக்கு வரக்கூடிய, நம்மை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சொல்லாக அதை எடுக்கிறோம். கவனி என்று சொன்னாலே நாலாபுரமும் பார்த்து வண்டிகள் வருவதை, வாகனங்கள் வருவதை கவனித்து செல் என்பதற்கு, வேகமாக வரும் வாகனங்களை நில் என்று சொல்வதை நாம் விழிப்புணர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாகவும், கவனி என்று சொல்வதை நான்கு பக்கமும் நாலாபுரமும் கவனித்து விழிப்புணர்வோடு செல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதாகத்தான் அந்த போக்குவரத்து விளக்கு என்று சொல்லக்கூடிய டிராபிக் லேம்ப் நமக்கு உணர்த்துகிறது. அந்த விளக்கு என்பது வண்டி பயணத்திற்கு மட்டுமல்ல, நமது வாழ்க்கை பயணத்திற்கும் தான். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும், ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளை முடிவெடுக்கும் போதும் சற்று கவனித்து முடிவெடுப்போமானால், விழிப்பு நிலையோடு முடிவெடுப்போமானால், நிச்சயமாக அந்த செயலிலும் அந்த காரியங்களிலும் அந்த முடிவுகளிலும் வெற்றி நிச்சயமாக அமையும். ஆக ஒவ்வொரு நிகழ்விலும் விழிப்புணர்வு தான் வென்று வெற்றிக்கு அடிப்படையாக அமைகிறது. இதை அந்த காலத்திலேயே திரை இசை பாடல்களிலையும் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த விழிப்பு நிலை என்பது தவறுவதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பழங்கால திரைப்பாடல்களில் கூட சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அதையும் நாம் இந்த தருணத்திலே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொல்லி ஒரு திரைப்பாடல்களையும் பட்டுக்கோட்டையார் அந்த காலத்திலேயே பாடி வைத்திருக்கிறார். இங்கே தூக்கம் என்பது விழிப்புணர்வு தவறிய நிலையை தான் குறிக்கிறது என்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். படனில் தூக்கமா என்றால் நிச்சயமாக இருக்காது. எவ்வளவு ஆள் ஆரவாரங்கள், படை கலன்கள், துப்பாக்கி தோட்டாக்கள் இதெல்லாம் நிறைந்த இடத்தில் ஒருவன் தூங்க முடியுமா என்றால் அது நடைமுறை சாத்தியமில்லை. அங்கே வந்து விழிப்புணர்வு தேவை. பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், பள்ளியில் கவனம் இல்லாமல் பாடத்தை கவனிக்காது விழிப்பு நிலை தவறிய நிலையில் இருந்தால் அவனுக்கு கல்வி போய்விடுகிறது. கடையில் அவன் விழிப்புணர்வு தவறும்போது அவன் போட்ட முதலில் இழப்பு ஏற்படுகிறது. கடமை செய்ய தவறியின் விழிப்பு நிலை தவறுவதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் என்ற ஒரு வெற்றி போய்விடுகிறது. பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று சொன்னால், பொறுப்பான பதவிகளில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் அரசியல் தலைவர்களும் அந்த விழிப்பு நிலை தவறிய நிலையில் இருக்கும்போது தான் வந்து பல வேலைகளில் தாமதமும் எதிர் விளைவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அளவிலே விழிப்புணர்வு என்பது
ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றுதான். முதலில் ஆகினையில் விழிப்புணர்வை பார்த்தோம், அடுத்து துரிய நிலையில் விழிப்புணர்வை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நாம் பயிற்சியில் ஆழ்ந்து சென்று அதிக நாள் பயிற்சி செய்வோம் செய்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் மேலும் மகரிஷி அவர்கள் மேலும் ஒரு நிலையை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். அது பற்றுக்களிலிருந்து விழிப்பு நிலை. பற்றுக்கள் என்பதெல்லாம் பொருள் பற்று, புகழ் பற்று, அதிகாரப்பற்று, பந்த பாசங்களில் உறவு முறைகளில் பற்று, இப்படியெல்லாம் பற்றுக்களில் வந்து நாம் வந்து சிக்கிக்கொள்வது என்பது இயல்புதான். பற்று என்பதே பசை போல் நம்மை வந்து ஒட்டி கொள்வதுதான் பற்று என்று மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க. பற்று என்றால் பசை போல் நம்மை வந்து ஒட்டி கொள்வதுதான் பற்றாக இருக்கிறது. இது எந்த விதத்திலெல்லாம் அமைகிறது என்றால் பொருள் நிலையில, புகழ் நிலையில, அதிகாரத்தில், உறவு முறைகளில், பந்த பாசங்களில், ஐயோ உள்ள ஐயோ என் பேரன், ஐயோ பேத்தி, இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் பற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அது நாம் ஆன்மீக பயிற்சியிலே, அருட்தந்தையின் மனவளக்கலையிலே, சாதனையாளர்கள் இருக்கும்போது அந்த பற்று நிலைகளிலும் எவ்வாறு நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு கவி மூலமாகவே நினைவு கூறுவோம். அருட்தந்தையின் கவி, நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது, நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது, நித்திய மம்மை பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா, இப்பேறு தவத்தாலன்றி யார் தருவார் யார் பெறுவார் அறிவு ஓங்கி, அதுவேதான் மெய்ப்பொருள் என் அறியும் பேற்றே, சிறுநிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும், சிறுநிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இந்த இடத்துல மகரிஷி வலியுறுத்துவது வேண்டாத பற்றுக்களை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று மகரிஷி சொல்றாங்க. வேண்டிய பற்று என்றால் நாம வாழ்க்கைக்கு அன்றாட தேவை முறைகள்ல வேண்டிய பொருட்கள்ல நாம் பற்றுக்கொள்ள வேண்டும்தான். வேண்டாத பற்றுக்களை நாம் செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு நிலை வேண்டும் என்பதுதான் வெற்றிக்கு சொல்கிறான். அதைத்தான் வந்து ஒருவரின் பயன்படுத்தும் பொருள், பராமரிக்கப்பட வேண்டிய நபர் எண்ணிக்கை கூட கூட தனி மனிதனின் சுதந்திரம் பறிபோகும். பயன்படுத்தும் பொருள், பராமரிக்கப்பட வேண்டிய நபர்கள் எண்ணிக்கை கூட கூட ஒரு தனி மனிதனின் சுதந்திரம் குறைந்து கொண்டே வரும். சுதந்திரத்திற்கு ஒரு பங்கம் ஏற்படும் என்று, தனி மனித சுதந்திரம், இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தனி மனித சுதந்திரம் என்பது ஒருவன் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பெருக்கிக் கொண்டே செல்வானையானால் அடுத்த நிலை அவரது பராமரிப்பின் கீழ் நபர்களின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே செல்வோமானால், கணவன் மனைவி சரி, மாமா அத்தை, சித்தப்பா சித்தி, இப்படியெல்லாம் நாத்தனார் நாத்தி, இப்படியெல்லாம் உறவு முறைகளை பெருக்கிக் கொண்டே செல்வது, அதான் பராமரிக்கப்பட வேண்டிய நபர்கள் எண்ணிக்கை கூடும்போது தனி மனித சுதந்திரம் அங்கே குறைந்துவிடும், பாதிக்கப்படும் என்று அந்த பற்றில் விழிப்பு நிலை என்பதை மகரிஷி வலியுறுத்தி கூறுகிறார்கள். வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று ஞானமும் வாழ்வும் என்று இந்த கவியை குறிப்பிடுகிறார்கள். அந்த மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் எப்படி இருக்கும்னு கேட்டா, நீர் நிறைந்த பாத்திரம் போன்று இருக்கும், அதுல வந்து காற்று வந்து புக முடியாது. நீர் நிறைந்த பாத்திரத்துல வந்து காற்றானது புக முடியாது.
அதே போலதான் நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், அந்த மெய்ப்பொருள் என்ற சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளியோடு இணைந்திருக்கக்கூடிய இறை உணர்வில் திளைத்த தன்மையில் இருக்கக்கூடிய ஆன்மா என்பது உள்ளம் என்பது ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும். இந்த உலக பொருட்கள் பொருளியல் சார்ந்த பொருட்கள் எல்லாம் உள்நுழையாது, நம்மிடம் வந்து சேராது. இப்பேறு தவத்தாலன்றி யார் தருவார் யார் பெறுவார்? நீங்கள் தவம் செய்து செய்து செய்துதான் இந்த பேரை அடைய வேண்டும், வெறு வழியே இல்லை என்பதுதான். இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார் யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை, அறிவை மேல்நிலைக்கு கொண்டு வந்து அறிவுதான் தெய்வம் அறிவுதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை எப்போ வரும்? சீர்நிலையில் மனம் வைத்து, சீரான நிலையில் இந்த மனதை எப்போதும் வைத்து கொண்டு வேண்டாத பற்றை வேண்டா பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இதெல்லாம் வந்து சேருது சேருது சேருதுன்னு கவனிச்சு 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 இதெல்லாம் நமக்கு வேண்டாத பற்று என்று செதுக்கி கொண்டே இருக்கணும், தவிர்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் வந்து நமக்கு அந்த விழிப்புணர்வில் வெற்றி என்பது உறுதியாகும். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கு இந்த விழிப்பு நிலை மிக மிக அவசியம் என்பதை மகரிஷி அவங்க ஒவ்வொரு நிலையிலும் வலியுறுத்தி கூறுகிறார்கள். தவத்தின் நோக்கமே அயரா விழிப்புணர்வு தான், கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் சொல்லக்கூடிய எப்போதும் விழிப்போடு இருப்பதுதான். இது நடைமுறையில நாம எப்படி சாத்தியப்படுத்திக்கலாம் அப்படி சொன்னா, ஒவ்வொரு நிலையிலும் வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் என்ற ஒரு அளவுக்கு தன்னைத்தானே ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு நிலை உணர்வு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. ஒவ்வொரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் சரி, ஒரு சிறப்பான காரியம் செய்யும் போதும் சரி, முக்கியமான காரியம் செய்யும் போதும் சரி, உங்களுக்கு நீங்களே நமக்கு நாமே கேட்டுக்கொள்வது. உதாரணமாக மிஸ்டர் முருகவேல், பி ஹியர் அண்ட் நவ், இங்கே இரு, இந்த பொழுதில் இரு, இந்த பொழுதில் இரு, பி ஹியர், இங்கே இரு, அண்ட் நவ், இந்த பொழுதில் இரு, உனது நினைவுகள் எல்லாம் கவனங்கள் எல்லாம் இங்கு இந்த பொழுதில் இருக்கட்டும், இந்த சனத்தில் இந்த பொழுதில் இருக்கட்டும். அதைத்தான் வந்து லிவ் இன் த பிரசன்ட் என்று சொல்லுவாங்க, தற்காலத்தில் வாழ்வது, லிவ் அட் த மொமெண்ட், ஒவ்வொரு சனத்திலும் வாழ்வது, ஒவ்வொரு சனத்திலும் வாழ்வது என்பது ஒவ்வொரு சனத்தையும் விழிப்புணர்வோடு கவனிப்பது, நமக்கு நாமே கேட்டுக்கொள்வது. மிஸ்டர் முருகவேல், ஆர் யூ ஹியர், ஆர் யூ நவ், ஆர் யூ ஹியர் அண்ட் நவ், இப்பொழுது இந்த சனத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா இருக்கிறாயா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு சிறப்பான செயலை செய்யும் போதும் நாம் நம்மை நாமே ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சியாக அமையும். இதைத்தான் வந்து அவர்லி ஒன் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைய, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் நமக்கு நாமே ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் தற்சோதனை செய்து கொள்வது, ஒன் அவர் மெடிடேஷன் என்று ஓஹெச்எம் என்று சொல்லக்கூடிய ஓம் மெடிடேஷன் என்று இது ஒரு பழக்கமாக, அவர்லி ஒன்ஸ், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சிந்தனையை கூட்டி இந்த சனத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, ஒவ்வொரு செயலையும் நாம் உணர்வோடு செய்கிறோமா விழிப்புணர்வோடு செய்கிறோமா என்ற ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நம்மை நாமே ஒரு சோதனைக்கு உட்படுத்தி கொண்டு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும்போது நிச்சயமாக அந்த காரியங்களிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் நமக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். அதை ஓஹெச்எம் என்று சொல்லக்கூடிய ஒன் அவர் மெடிடேஷன், ஹவர்லி மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய தற்சோதனை தான், தன்னைத்தானே சோதித்துக் கொள்வது. அந்த ஒரு மணி நேரத்தில் நாம் எவ்வாறு இருந்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மணி நேரத்திற்கொருக்கும் ஒரு இந்த விழிப்பு நிலையை நாம் கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சி முறையாக அன்றாட செயல்களில் நாம் அதை வைத்து கொள்ளலாம். இதையே மகரிஷி மற்றும் ஒரு கவியில், அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை
புலன்களில் அதிக நாள் கலக்கினேன். இதன் புலன் வயப்பட்ட மனமாகவே எனது அறிவு ரொம்ப நாள் இருந்துச்சு. அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவு வந்து அடிமைப்பட்டு உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு இருந்தது. உணர்ச்சிகள் தான் வந்து அறிவை வென்றுவிட்டது. அறிவை அறிவால் ஆராய பழகினேன். அறிவை அறிவை கொண்டு ஆராய்ச்சி என்ற ஒரு நிலைக்கு பழக்கப்படுத்தினேன். அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அப்பவும் என்னுடைய புலன்கள் இயக்கம் பெற்றது. இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் பெற்றது. அறிவை அறிவால் ஆராய பழகினேன். அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். முதல்ல சாதாரண நிலையில வந்து புலன்கள்லேயே பழக்கப்பட்ட அறிவு அந்த தன்மையில வந்து உணர்ச்சிகள் தான் புலன்கள் அறிவை வந்து வென்றிருந்தது. புலன்கள் வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு இருந்தது. அறிவு அங்கு மேலோங்கி இல்லை. அறிவை புலன்களில் பழக்கப்படுத்தும் போது அறிவை அறிவால் ஆராய பழகும் போது அந்த நிலையிலும் புலன்களை இயக்கும் போது அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற. அகண்டாகாரம் என்பது அகண்டம் என்பது கண்ட என்றால் பார்த்த என்று பொருள்படும். அகண்ட என்றால் பார்வைக்கு அப்பாற்பட்டது, இன்விசிபிள் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அது மறை பொருளாக இருக்கக்கூடிய தன்மை அகண்டாகாரம். கண்ட என்பது காண்பது, பார்ப்பது, கண்ணுக்கு தெரியக்கூடியது. அதற்கு எதிர் சொல்லுதான் அகண்டம். ஆ சேர்த்தாலே அதற்கு எதிர் பதம் எதிர் பொருளை தரும் என்பதில் கண்டதற்கு எதிர் சொல் அகண்டம். அகண்டாகாரத்தில் நிலை பெற இந்த கண்ணுக்கு தெரியாத சுத்த வெளியில் இறைவெளியில் நிலை பெறும் போது அதிக விழிப்பும் பழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்து வென்றது. அப்பதான் அந்த அறிவு வந்து புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களை அறிந்து அதன் இயக்கத்தை அறிந்து கொண்டு தெளிவடைந்து அறிவுதான் அங்கே வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சொல்லி மகரிஷி அந்த கவியை முடிக்கிறான். அமைதியில் வெற்றி பெற விரும்புவோர்லாம் அந்த அகண்டாகார நிலை உள்ள அறிவை வைத்து நாம் நிலை பெற்று அதிக விழிப்பும் பழக்கமும் பெறும்போது நமக்கு அமைதி என்பதும் வெற்றி என்பதும் இயல்பாக அமைந்துவிடும். அந்த நிலையிலே அருட்தந்தை அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றிக்கு விழிப்புணர்வு என்பதை வலியுறுத்தி கூறுகிறார்கள். அதையே நாம் இன்றைய சிந்தனைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாம நினைக்கிறோம் இப்பதான் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது. உலக சமாதானம்ங்கிற புஸ்தகம் அருட்தந்தை அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னரே எழுதப்பட்ட நூல் உலக சமாதானம். வேர்ல்டு பீஸ்ன்னு சொல்லக்கூடிய உலக சமாதானம் எழுதிய ஆண்டு 1957. உலக சமாதானம் உலக சமுதாய சேவா சங்கம் ஏற்பட்ட நாள் வந்து 1958 மகரிஷியின் பிறந்த தினத்தன்று. 1958 August 14th நமது உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு சிந்தனைதான். அதற்கு முன்னரே மகரிஷி உலக சமாதானம் என்ற ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலிலும் மகரிஷி சொல்லக்கூடிய விழிப்பு நிலை என்பதும் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. சமுதாய நலமே நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் மூலதனம் என்பதை மறவாது கடமை, அன்பு, கருணை என்ற உயர் நோக்கங்களுடன் விழிப்போடு செயல்புரிவோமாக. அந்த உலக சமாதானம் என்கிற புஸ்தகம் வந்து இப்படித்தான் நிறைவு பெறும். நிறைவுரை அந்த முடிவுரையில பார்த்தா இதே வாசகங்கள், நான் சொல்லக்கூடிய வாசகங்களை வைத்து தான் அருட்தந்தை அவர்கள் அந்த புஸ்தகத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க. சமுதாய நலமே நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் மூலதனம் என்பதை மறவாது கடமை, அன்பு, கருணை என்ற உயர் நோக்கங்களுடன் விழிப்போடு செயல்புரிவோமாக என்று. அந்த விழிப்போடு என்ற ஒரு நிலையை அங்கே கோடிட்டு காட்ட வேண்டிய
சூழ்நிலை வருகிறது. அந்த விழிப்போடு செயல்படும் போதுதான் வந்து நாம் வந்து ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி பெற முடியும். உலக சமாதானம் என்ற ஒரு வெற்றியையும் விழிப்போடு செயல்படும் நிலையில்தான் வந்து வெற்றிக்கு விழிப்புணர்வு என்ற ஒரு நிலையில எப்பொழுதும் நற்பொழுதுதான் தற்பொழுதில் நாம் இருந்தால் எந்த நேரமும் நல்ல நேரம்தான். தற்பொழுதில் இந்த நேரத்தில் நாம் இருந்தால் இந்த சனத்தில் நாம் இருந்தால் எப்பொழுதும் நற்பொழுதாம் தற்பொழுதில் நாம் இருந்தால் என்ற ஒரு சிந்தனையை நாம் மனதில் பதித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா? ஐயா கேக்குதா? வாழ்க வளமுடன் கேக்குதுங்கய்யா? வாழ்க வளமுடன். வாழ்க வளம். விரிவாகிய மனமே பெரு, விழிப்போட செயலையும் செய், விளக்கம் பெறும் அறிவே என்று சொல்லி இந்த மூன்று வி, விரிவாகிய மனமே பெற்று, விழிப்போடு எச்செயலையும் செய், விளக்கம் பெறும் அறிவே என்று சொல்லி இன்றைய சிந்தனை வெற்றிக்கு விழிப்புணர்வு என்ற சிந்தனையை, இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் மனவளக்கலையும் என்ற நிர்வாகிகளையும், இணைப்பில் இதுகாரம் இணைந்திருந்து செவிமடுத்த அன்பு உள்ளங்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து, இணைப்பில் இருந்த அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்லி, நிறையிருந்தால் குருபிரான் அருள் தந்தை அவர்களே சாரும், குறையிருந்தால் அது எனது அறிவின் குறைபாடே என்று எடுத்துக்கொண்டு எல்லோரும் இன்பற்றிருக்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். இப்பொழுது ஐயாவை வாழ்த்திடுவோம். வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலீடு வைக்கலாம். நமது பேராசிரியர் ஜி முருகவேல் ஐயா அவர்கள் இன்னைக்கு வெற்றிக்கு விழிப்புணர்வு என்ற தலைப்புல அருமையா பேசியிருக்காங்க. இது எல்லாருக்கும் எல்லாரும் சிந்தனையை தோன்ற மாதிரி நல்ல ஒரு அருள் தந்தையின் கருத்துக்களை இனிமையோடு எடுத்து சொன்ன எடுத்து விளக்கி நம்மளுக்கு சிந்தனையை தூண்டிய பேராசிரியர் ஜி முருகவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயாவுடைய ஆன்மீகத்தோடு மேலும் சிறந்தவங்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் ஏற்புகள் மெய்ஞானம் பெற்று இறையர்களும் குருவர்களும் கருணையினால் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என அன்போடு வாழ்த்திடுவோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி, நன்றி. ஏதாவது ஒரு கேள்வி பதில், இதை ஒட்டிய சந்தேகம் ஏதாவது இருந்தா அன்பர்கள் கேட்கலாம். இந்த தலைப்பை ஒட்டிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா ஐயாட்ட பேராசிரியர் ஐயாட்ட கேட்டுக்கலாம். அன்பர்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். முருகவேல் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை கொடுத்து முடிக்கும் போது எச்செயலும் வெற்றி, நிகழ்காலத்தில் மனம் இருந்தோம்னா நிச்சயமா வெற்றி அப்படின்னு சொன்னீங்க. ஆமாய்யா. அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதான் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது அந்த விழிப்புணர்வு ஓடி இருந்தா அந்த காரியம் வந்து நாம் நினைத்தது நினைப்படி நடக்கும். அதுல வந்து நாம கவனக்குறைவு அந்த விழிப்பு நிலை தவறும் போதுதான் நமக்கு வேண்டாத விளைவுகள் வந்துருது என்ற அளவுக்கு தான் அந்த தன்மை. அதற்கு தான் வந்து விரிவாகிய மனமே பெரு அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
விரிவாகிய மனமே பெரு என்று சொன்னாலே பொது நோக்கம் தான் அது. அது வந்து மகரிஷி வந்து சொர்க்கம் நரகத்துக்கு விளக்கம் சொல்லப்ப சொல்லுவாங்க, விரிந்த மனநிலையில் செய்யும் செயல்கள் எல்லாமே வந்து நன்மையே தரும். அப்படி தான் தனது என்ற குறுகிய நிலையில் எல்லை கட்டு கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து எதிர்விளைவுகளை தரும். அதைத்தான் நரகம் என்று நாம் சொல்றோம். விரிந்த மனநிலையில் பொது நோக்கில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து பிறருக்கு நன்மையாகவும் அமையும், நமக்கும் நன்மையாகவும் அமையும். அதுதான் வந்து விரிவாகிய மனமே பெரு. மனம் விரிந்த நிலையில் போகும்போதே இறை தொடர்பு, குருபிரான் ஞானியர்களின் தொடர்பு வருகிறது. அதான் பொது நோக்கத்தில் செய்யப்படும் செயல்கள். விரிவாகிய மனமே பெரு என்றால் அந்த விரிந்த மனநிலையில் செய்யும் ஒரு தன்மை, அதுதான் வந்து ஸ்வர் அகம். ஸ்வர் சொர்க்கம் என்பதற்கு சுத்த வெளியே சுவராக என்று சொல்லுவாங்க. சுத்த வெளியே சுவராக கொள்ள முடியுமா? அந்த அளவுக்கு மனம் வந்து விரிந்து போகிறது. அந்த சுத்த வெளி சுவராக கொள்ளும் போது இறைநிலை கலப்பு என்பது ஏற்பட்டு விடுகிறது. இறைநிலை கலப்பு என்பது ஞானியர்களின் தொடர்போடு கூடிய இறைநிலை கலப்பு தான். அந்த செயல்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து எதிர்விளைவுகள் வராது. நிச்சயமாக அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய தன்மையோ, நமக்கு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு எதிர்விளைவுகளை தரக்கூடிய தன்மையோ நிச்சயமாக வராது என்று அறிந்துவிட்டு கூறலாம். ஃபர்ஸ்ட் உங்க மனம் விரிந்த நிலைக்கு போயிடுது. அந்த நிலையில வந்து இறை தொடர்பும் ஞானியர்களின் தொடர்பும் கிடைக்கும். விழிப்போடு எச்செயலையும் செய். அந்த செயலை செய்யும் போதுதான் வந்து ஒரு அவேர்னஸோட செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. விளக்கம் பெரும் அறிவே, அங்க அறிவு தான் ஓங்கி நிற்குது. அதுக்கு அந்த மூணு வி சொன்ன கடைசியா வந்து விரிவாகிய மனமே பெரு, விழிப்போடு எச்செயலையும் செய், விளக்கம் பெரும் அறிவே என்று சொல்லக்கூடிய மூன்று வி, மூன்று வியில தொடங்கக்கூடிய வார்த்தை விரிவாகிய மனமே பெரு, விழிப்போடு எச்செயலையும் செய், விளக்கம் பெரும் அறிவே. அறிவு அங்க விளக்கமாயிருச்சு. அதான் உய்ய நல் அறிவின் ஒளி மிகுகின்றது. அறிவு மேலோங்கி செய்யும் காரியங்கள்ல இருந்து நிச்சயமாக எதிர்விளைவுகள் வராது, வேண்டாத விளைவுகள் வராது. அந்த தன்மையைத்தான் வந்து விழிப்பு நிலை. அறிவு ஒளி வீசக்கூடிய நிலை, அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலை. விழிப்போடு எச்செயலையும் செய், விளக்கம் பெரும் அறிவே. அறிவு ஓங்கி விடும், உணர்ச்சிகள் அமைந்து விடும். அதுதான் வந்து அந்த கவியிலையும் சொல்லுவாங்க, அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அங்க அறிவு வந்து விழிப்போடு இருந்து அந்த புலன்களை அளவு முறை என்ற ஒரு நிலையில நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஐம்புலன்களை. அப்போ அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் பெற்றது. அந்த இடத்துலதான் வந்து கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்பு நிலை அதிகமாச்சு. எப்போதும் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்ததுன்னு சொல்லி. இது மென்டல் ஃப்ரீக்குவென்சி நீங்க லோயர் லெவல்ல வச்சிருந்தாலும் இருக்கக்கூடிய நிலை தான். மென்டல் ஃப்ரீக்குவென்சி லோயல் மூளையின் அலைச்சுழல் குறைந்த அலைச்சுழல் இருக்கும் போதே பார்த்தா அந்த புனித ஆன்மாக்கள் ஞானியர்களின் வேகம் விரைவு வேகம்னு வரும்போதுதான் காரியங்கள் சிதறது, அதுக்கு எதிர்விளைவுகள் வருது. ஆகையினால அந்த அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய நிலை தான் வந்து கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்னு இருக்கக்கூடிய விழிப்பு நிலை. இது எனக்கு தெரிஞ்ச விளக்கம். ஐயாவுக்கு இதுல ஒரு நிறைவு ஏற்பட்டதுன்னா இல்லை, இது மேற்கொண்டு விளக்கங்கள் எதுவும் தேவைன்னா கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நன்றி. இன்னொரு சின்ன இதுங்க, நம்ம கவனத்திற்கும் விழிப்பு நிலையும் ஒரே மாதிரிதான் வார்த்தைங்களா? பொருள் ஒரே மாதிரி? ஆமா ஆமா. கவனம்னாலே உங்களுக்கு விழிப்புணர்வு தான். கவனித்து செய்யறோம், கவனிச்சு செல், நெல் கவனி செல்லுங்கிறதுக்கு அந்த கவனத்தை கொண்டு வர்றோம்னாலே ஒரு அவேர்னஸ் கொண்டு வரக்கூடியதுதான். கவனம்னாலே அட்டென்ஷன் தானே, அட்டென்டிவா இரு. கவனமா இருந்தா அட்டென்டிவா இருன்னு அர்த்தம். ஆங்கிலத்துல சொல்றோம்ல அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும் போதோ அட்டென்டிவா இருன்னு சொல்லும் போதோ நீ வந்து ரொம்ப விழிப்போடு இருந்து சொல்றக்கூடிய வார்த்தை தான் கவனம். கவனம்ங்கிறது கவனி என்று சொன்னாலே உங்க அவேர்னஸ் அங்க கொண்டு போவா, கவனத்தை அந்த இடத்துல செலுத்து அப்படின்னு தான் பொருள் எடுத்துக்கிறோம். அப்படிதான் எடுத்துறோம். கவனி என்று சொன்னாலே உன்னுடைய கவனத்தை இந்த பொழுதுக்கு கொண்டு வா, இந்த சனத்துக்கு கொண்டு வா, இந்த நொடி பொழுதுக்கு வா அப்படின்னு அதை பொருள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கவனம் என்று சொன்னாலும் கவனமா செய்யறதுன்னு சொன்னாலே விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய தன்மையைத்தான் அது குறிக்கும். நன்றிங்க. உதயகுமார் வராருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நல்ல நல்லது ஒரு ஆழ்ந்த சிந்தனை, வெற்றிக்கு விழிப்புணர்வு, நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஆழமா கருத்து சொன்னீங்க. கடைசி முடிச்சுங்க பாருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப இழுத்துது. நல்லவையாக இருந்தா அல்லது குருபுரானுக்கு எல்லாமே மகரிஷியுடைய கருத்துக்களை நல்லா சொல்லிட்டு கடைசியா ஒரு போட்டைங்க பாரு, ஒரு குண்டு எல்லாம் நல்லதா இருந்தால் அது குருபுரானுக்கு, அறிவின் என்னுடைய அறிவின் குறைபாடுங்கிறத நீங்க ஒரு பெருந்தன்மையை காமிச்சிட்டீங்க. ஒரு பக்குவம், இந்த பக்குவம் அடைந்த பதம் அடைந்தவர்கள் தான் இந்த வார்த்தைகள் வரும். எனவே நீங்க ரொம்ப அறிவின் குறைபாடுங்கிறது நான் அறிந்த அளவு அவ்வளவுதான், நான் அறிந்த அளவுங்கிறது சொல்லியிருக்காங்க. அறிவின் குறைபாடுங்கிறது அதாவது பைபிள்ல சொல்லுவாங்க, எவர் ஒருவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறாரோ அவர்கள் உயர்த்தப்படுவார் அப்படின்னு பைபிள் ஒரு கொட்டேஷன் வரும். எனக்கு ரொம்ப அது பிடிச்சது யார் நல்ல வார்த்தை. அது வந்து அந்த பணிவு பக்குவப்பட்ட நிலையில் தான் அந்த வார்த்தைகள் வரும். எனக்கு அறிந்த என்னுடைய அனுபவம் அது கூட அழகா ஒரு கேள்வி கேட்டார், அதாவது கவனமா இருங்கிறதும் விழிப்புணர்வு ஒன்றான பிறகு தேச நண்பர் கேட்டாருங்க, கவனமாக இருத்தல் என்பது அறிவும் மனமும் ஒன்றும் போதுதான் கவனம் வரும் இல்லைங்கய்யா? அறிவும் மனமும் ஒன்று சேரும் பொழுது கவனம் கண்டிப்பா வரும், அதான் விழிப்பு நிலை. நல்ல ஆமா நல்ல நல்ல கருத்தியா, நல்ல தெளிவா, இயல்பா, ஒரு டாக்டருடைய மருத்துவத்துல விழிப்புணர்வு, அதாவது பேஷண்ட் ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டைடுங்கிறாங்களே அந்த ஒரு கதை சொன்னீங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கதை பாட்டை நல்லாவே சொன்னீங்க, நான் கடைசி வரைக்கும் கேட்டேன், ரசித்தேன், விழிப்புணர்வு பெற்றேன். சிந்தனையில உங்க கருத்தை நல்ல அழகா கொண்டு, நீங்க ஒரு ஆசிரியர்களையா உங்க பணி ஐயா? ஆசிரியர் இல்லையா, நான் வந்து மின்வாரி இருந்தீங்களா? நான் மின்வாரியத்துல வந்து ஒரு மின்வாரியத்துல ஒரு கிளாஸ் ஒன் ஆபீசர் வந்து ரிட்டையர் ஆனையா மின்வாரியத்துல இருந்தேன். ரொம்ப 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 ஒரு ஆசிரியர், நாங்க ஆசிரியர் தான், அதனால ரொம்ப தெளிவு, அந்த ஒரு சீக்வன்சி, ஒரு தொடர்ந்து ஒரு கேள்வியே கேட்காத நிலைக்கு உங்களுடைய தொடர் அமைச்சிட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.